ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கனி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஜனவரி மாதம் 21 உண்டான முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் சிம்னு கேட்டு அதை கிளிக் பண்ணி வாங்க வேண்டிய சொல்லி போகலாம். ரத்து செய்யப்படும் ரயில் டிக்கெட்டு தொகையை பயணிகள் உடனடியாக திரும்ப பெற ஐஆர்சிடிசி சார்பில் வெளியிடப்பட உள்ள புதிய கட்டண முறை என்ன? அதாவது ஐ என்னும் புதிய நுழைவு கட்டண முறை, பேமெண்ட் முறை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிஎஸ்என்எல்லானது இந்தியாவிற்கு வெளியே எங்கு இணைய சேவையை மேம்படுத்த சென்னையிலிருந்து 2199 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஓஎஃப்சி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படிங்கக்கூடிய கேபிள்களை பதிக்க திட்டமிட்டுள்ளது. அதாவது அந்தமான் மற்றும் அதனை சுற்றியுள்ள 7 தீவுகள், போர்ட் பிளேயர், லிட்டில் அந்தமான், கார் நிக்கோபார், காமோதா, கிரேட் நிக்கோபார், ஹேவ்லாக், லாங் மற்றும் ரங்கட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் எங்கு தேசிய அளவிலான பழங்கால நாணய கண்காட்சி ஜனவரி 25 முதல் 27 வரை நடைபெற உள்ளது? சென்னை. அதுக்கடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், தமிழகம் முழுவதும் அண்மையில் எத்தனை அங்கன்வாடி மையங்களில் மழலையர் வகுப்புகள் தொடங்கப்பட்டன? 2381. நெக்ஸ்ட்டு, ஸ்பேஸ் என்ற அமைப்பு வானியல் விண்வெளி அறிவியல் தொடர்பான தகவல்களை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. இது பொழுதுபோக்கிற்காக இது குறித்த அறிவை வளர்க்கும் திட்டங்களை செயல்படுத்த துவக்கப்பட்டுள்ள இணையதளம் எது? https://spaceindia.com. அதுக்கடுத்து, மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அண்மையில் பின்வருமாறு தெரிவித்துள்ளார், இந்தியாவின் பொருளாதாரம் அடுத்த 7 முதல் 8 ஆண்டுகளில் ரூபாய் 356 லட்சம் கோடி வளரும் செயல்திறனை கொண்டிருக்கின்றது. மேலும் அவர், உலகில் இந்தியா தற்போது ரூபாய் 185 லட்சம் கோடி பொருளாதாரத்துடன் 6வது இடத்தில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். 2035 இந்தியா 700 லட்சம் கோடி பொருளாதாரமாக உயரவும் வாய்ப்புள்ளது. தற்போது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி மதிப்பு ரூபாய் 35 லட்சம் கோடியாக உள்ளது என்று கூறியுள்ளார். இந்தியாவில் விமான சேவை இணைப்பை அதிகரிக்க 4.6 லட்சம் கோடி முதலீட்டில் விரைவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது. குஜராத் அரசுக்கும் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்துக்கும் இடையே தொலோரா மற்றும் அங்கிலேஸ்வர் ஆகிய 2 இடங்களில் கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. குஜராத் அரசு சார்பில் நடத்தப்பட்ட 9வது வைப்ரண்ட் குஜராத் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 28360 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதில் 28360 ஒப்பந்தங்களில் 21889 ஒப்பந்தங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையோடு தொடர்புடையவை. 2019-2020 நிதியாண்டுக்கான விவசாய கடன் இலக்கு இடைக்கால மத்திய பட்ஜெட்டில் 10% உயர்த்தப்பட்டு ரூபாய் 12 லட்சம் கோடியாக நிர்ணயிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் மெகா கும்பமேளா விழா மூலம் ரூபாய் 1.2 லட்சம் கோடி வருவாய் உருவாக்கப்படும் என தொழில்துறை கூட்டமைப்பான சிஐஐ தெரிவித்துள்ளது. குறிப்பு, உத்தரப்பிரதேச அரசானது கும்பமேளா நிகழ்ச்சிக்காக இந்த வருடம் ரூபாய் 4200 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. திருச்சி, கோவை, சேலம், ஒசூர், சென்னை ஆகிய நகரங்களை இணைத்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 10 நிறுவனங்கள் ரூபாய் 3123 கோடி முதலீடு செய்துள்ளன. குறிப்பு, இதன் முதற் கட்டமைப்பு உபியில் 20,000 கோடி செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது தமிழகமாகும். கோவை சிறுவாணி வாசகர் மையம் சார்பில் நடப்பு ஆண்டுக்கான நாஞ்சில் நாடான் விருதானது தமிழியல் ஆய்வாளர் ப. சரவணனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மதுரை வைகை ஆற்றை ரூபாய் 230 கோடி செலவில் தூய்மைப்படுத்தும் பணி விரைவில் தொடக்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் இந்திய ஆன்லைன் வர்த்தக சந்தையின் மதிப்பு 2.29 கோடியாகும். மேலும் இது வரும் 2020 ரூபாய் 5 லட்சம் கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
அர்ஜுன் மார்க் 1 இந்திய இராணுவத்திற்காக புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள அர்ஜுன் மார்க் 1 ஆழ்வாரக போர்டாங்கிகளை தயாரிக்கும் பணி சென்னை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ரூபாய் 6,600 கோடி மதிப்பில் 118 போர்டாங்கிகள் மற்றும் அதன் உதிரிபாகங்கள் தயாரித்து வழங்க சௌபாக்கியா திட்டத்தின்படி மத்திய அரசு 2019 மார்ச் மாதம் இறுதிக்குள் எத்தனை கோடி வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயம் செய்திருந்ததனை இம்மாத இறுதிக்குள் முடிக்க உள்ளது. 2.48 கோடி வீடுகள். ஜம்மு நகரில் பஞ்சாப் மாநிலங்களை இணைக்கும் வகையில் முதலாவது பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலம் கட்டப்பட்டுள்ளது. அதாவது ராவி ஆற்றின் குறுக்கே இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீதியான் அப்படிங்கக்கூடிய அங்கிருந்து கந்தியால் அப்படிங்கக்கூடிய இடம் வரைக்கும், சரிங்களா? தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் வாழையில் பனாமா வாடல் நோயின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது? சிவகங்கை. குடியரசு தின விழாவையொட்டி தமிழகத்தின் எந்த விமான நிலையத்துக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது? சென்னை. தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் எந்த பகுதிக்கு ஜனவரி முதல் மார்ச் வரை வரும் ஆஸ்திரேலியாவின் பிளாமிங்கோ பறவை இந்த ஆண்டும் இனப்பெருக்கத்திற்காக அதிக அளவில் வந்துள்ளன? தனுஷ்கோடி, ராமநாதபுரம். உலகின் மிக வயதான மனிதர் என்ற கின்னஸ் சாதனை படைத்த ஜப்பானைச் சேர்ந்த சாலோ எனாகா 113 மரணமடைந்தார். அதுக்கடுத்து டாடா மும்பை மராத்தான் பந்தயத்தில் ஆடவர் பிரிவில் கென்யாவின் காஸ்மோஸ் லகாட்டும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். மேலும் இதே போட்டியில் பெண்கள் பிரிவில் எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த ஒர்க்னேஸ் அலமவும் என்பவர் சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் இந்திய அளவில் முதலிடம் பெற்ற சுதா சிங் மற்றும் நிதேந்திர சிங் ஆகியோர் உலக தடகள போட்டிக்கு தகுதி பெற்றனர். கேலோ இந்தியா யூத் போட்டி 2019 புனேயில் நடைபெற்ற கேலோ இந்தியா யூத் போட்டியில் மகாராஷ்டிரா அணி 85 தங்கப்பதக்கம் உட்பட 228 பதக்கங்களுடன் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது. 21 வயது மகளிர் பிரிவில் தமிழகம் கேரள அணியை வீழ்த்தி தங்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் முதல்நிலை வீராங்கனை அரன்சாவை வீழ்த்தி இந்திய இளம் வீராங்கனை அங்கிதா ரெய்னா பட்டம் வென்றார். பதினைந்து வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் எந்த 2 நாடுகளுக்கு செல்வதற்கு பயண சான்றாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம் என இந்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது? நேபாளம் மற்றும் பூடான். 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் தங்கள் பள்ளி முதல்வர் கையெழுத்திட்ட அடையாள சான்றுகளை பயன்படுத்தி நேபாளம் சென்று வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உலக சாதனை முயற்சிக்காக ஜனவரி 20, 2019 நடத்திய ஜல்லிக்கட்டு போட்டியில் 1,353 காளைகள் பங்கேற்று உலக சாதனை படைத்ததாக கின்னஸ் தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. 9வது தேசிய சீனியர் ஹாக்கி பி பிரிவு சாம்பியன் போட்டியில் தமிழக அணியானது மத்திய தலைமை செயலக அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF படிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் ஜாயினிங் நபர்கள் இணையவும். நன்றி, வணக்கம்.